தூத்துக்குடி துப்பாக்கி சூடு வழக்கில் சிபிஐ விசாரணை சரியில்லை என்றும் விசாரணை மேற்கொண்ட சிபிஐ அதிகாரிகள் மீது அதிருப்தியை சென்னை உயர்நீதிமன்றமானது தற்போது தெரிவித்திருக்கிறது. சுலேட் துப்பாக்கிச் சூட்டு தொடர்புடைய அதிகாரிகளின் சொத்துக்களை கணக்கிடவும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு தற்போது உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இத்தனை ஆண்டுகளாகியும் சிபிஐ விசாரணையில் பயனில்லை என்றும் தற்போது நீதிபதிகள் தங்களது அதிருப்தியை தெரிவித்திருக்கின்றனர். சிபிஐ ஒருதலைபட்சமாக செயல்படும் சிபிஐயின் விசாரணை அறிக்கை கவலையும் வேதனையையும் அளிப்பதாக நீதிபதிகள் தற்போது தெரிவித்திருக்கின்றனர். துப்பாக்கி சூடு வழக்கு தொடர்பாக சிபிஐ விசாரணை சரியில்லை என்றும் அதிகாரிகள் முறையாக விசாரணையை மேற்கொள்ளவில்லை என்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அதிருப்தி தெரிவித்திருக்கின்றனர். ஒருதலைபட்சமாக செயல்படும் சிபிஐயின் விசாரணை அறிக்கை கவலையையும் வேதனையும் அளிப்பதாகவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் ஸ்டெர்லைட் ஆலை துப்பாக்கி சூட்டில் தொடர்புடைய அதிகாரிகளுடைய சொத்துக்களுடைய மதிப்பை கணக்கிடவும் தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. தொழிலதிபர் ஒருவரின் விருப்பப்படியே தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்திருப்பதாக தற்போது நீதிபதி சுந்தர் காட்டமாக தெரிவித்திருக்கிறார். தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் சிபிஐயின் விசாரணை சரியில்லை என்றும் விசாரணை மேற்கொண்ட சிபிஐ அதிகாரிகள் முறையாக விசாரணையை மேற்கொள்ளவில்லை என்றும் உயர்நீதிமன்றம் தற்போது அதிருப்தியை தெரிவித்திருக்கிறது. ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட்டில் தொடர்புடைய அதிகாரிகளின் சொத்துக்களை தற்போது கணக்கிட லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றமானது உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. சிபிஐயின் விசாரணை ஒருதலைபட்சமாக இருப்பது தற்போது கவலையையும் வேதனையும் அளிப்பதாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர். இத்தனை ஆண்டுகள் ஆகியும் சிபிஐ விசாரணை பயனில்லை என்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தற்போது அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றனர். சிபிஐயின் விசாரணை ஒருதலைபட்சமாக இருப்பது அறிக்கை ஒருதலைபட்சமாக செயல்படும் சிபிஐயின் விசாரணை அறிக்கை கவலையையும் வேதனையும் அளிப்பதாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர். தொழிலதிபர் ஒருவரின் விருப்பப்படியே தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்துள்ளதாக நீதிபதி சுந்தர் தற்போது காட்டமாக இருந்ததை தெரிவித்திருக்கிறார். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தில் சிபிஐயின் விசாரணையானது சரியாக நடைபெறவில்லை என்றும் தற்போது சிபிஐ அதிகாரிகளுக்கு உயர்நீதிமன்றம் கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றன. தொழிலதிபர் ஒருவரின் விருப்பப்படியே துப்பாக்கி சூடு நடந்துள்ளதாகவும் நீதிபதி சுந்தர் தற்போது காட்டமாக தெரிவித்திருக்கிறார். சிபிஐ அதிகாரிகளுக்கு தற்போது உயர்நீதிமன்றமானது கண்டனம் தெரிவித்திருக்கிறது. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு வழக்கில் சிபிஐ விசாரணை சரியில்லை என்றும் விசாரணையை மேற்கொண்ட சிபிஐ அதிகாரிகள் முறையாக விசாரணையை மேற்கொள்ளவில்லை என்றும் சிபிஐ அதிகாரிகளுக்கு உயர்நீதிமன்றம் தற்போது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட்டில் தொடர்புடைய அதிகாரிகளின் சொத்துக்களை கணக்கிட தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உயர்நீதிமன்றமானது உத்தரவை பிறப்பித்திருக்கிறது.